ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறது தான். டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸாக நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி இன்ஜினியரிங்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த லிங்க் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் த்ரீக்கு நான் எல்லா வீடியோவும் சொல்லிட்டேன், அவசரப்படாதீங்கப்பா, அவசரப்படாதீங்க. மொதல் வேக்கன்சி லிஸ்ட்டை பாருங்கள், இன்றைக்கும் பாருங்கள், நாளைக்கும் பார்த்துட்டு தயவுசெய்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் போடலான்னு சொன்னோம். ஆனால் என்கிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் கொடுத்த பசங்க எல்லாம், சார் போட்டிங்களா, சார் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிங்களா, போட்டிங்களான்னு சொல்லி இன்றைக்கே என்னான்னு சொல்லி போட்டு முடிச்சு நிறைய பேர் லாக் பண்ணிட்டாங்க. சரியா, ரொம்ப சந்தோஷம். சரியா, லாக் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே கிடையாது, ஏன்னா அதுலேயே ஒரு டவுட் இருக்குது. லாக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி என்னச்சு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு டவுட் இருக்குது நிறைய பசங்களுக்கு. லாக் பண்ணிடலாம், யார் லாக் பண்ணிடலாம் அப்படின்னா, இனிமேல் அதில் மாடிஃபை பண்ணுறதுக்கு விஷயமே இல்லை, மேட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் லாக் பண்ணிடலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. சரியா, அதனால் லாக் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை நீங்கள் தவறுதலாக லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போய் அன்லாக் பண்ணிக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதனால் தயவுசெய்து என்னான்னு சொல்லுங்கள், ரொம்ப பொறுமையாக உட்காந்து, ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட 95,000 பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் நீங்கள் நினச்சிக்கணும். சரியா, நினச்சி பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போடத்தில்ல எனக்கு, அதாவது ஏன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நெருங்க நெருங்க பசங்க வந்து பதட்டம் போயிடுவாங்க, எந்த காலேஜ் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல சார், கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போயே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சரியா, அதனால் கண்டிப்பாக ரொம்ப பொறுமையாக உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காலு அதாவது உங்கள் வீட்டில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு தான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். சரியா, அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்களாக சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிங்க அப்படின்னா ஒரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் கேட்கும் போது 3 லட்சம் கட்டுங்க, 2.5 லட்சம் கட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நான் வச்சுங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது. சரியா, நான் சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ கூட நம்மளோட குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரீவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.